Welcome friends, இன்னைக்கு நம்ம ஸ்கிரீன்ல பாத்துக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஆட்டிடியூட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்றத பத்தி பார்க்க போறோம். சோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ள போலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை வந்து ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அகைன் பேக்கில் வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவே போட்டிருக்கேன் எப்படி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணும்னு. அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண வச்சிருக்கேன். ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண மாட்டி இது உங்களுக்கு ஆப் சைஸாக இருக்கிறதும் ஓகே, உங்களுக்கு எப்படி ஃபோட்டோஸ் இருந்தாலும் ஓகே. அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிடுங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கரெக்டாக கிராப் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த கிராப்பிங் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழே பாருங்கள் ஃபெதர்னு இருக்கும். அந்த கிராப்பிங் கீழே ஃபெதர்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 30 வந்து கொடுத்துருங்க. இப்போ 30 கொடுத்துட்டு இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இப்போ வந்து லைட்டாக இப்போ நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது கரெக்டாக உங்களுக்கு அந்த இமேஜை வந்து எடிட் பண்ண மாதிரி தெரியாது. ஸோ நேச்சுரலாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போது எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கிராப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படி கிராப்பிங் போங்க. கிராப்பிங்கில் இந்த சேனலோட இதை மட்டும் இல்லை இப்படி கிராப் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் சேனல் இப்படி எங்கள் நேம் இருக்குது. நான் அதை வந்து அதுக்கு மேலே இப்படி கிராப் பண்ணிடுறேன். இப்போ கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேனல் நேம் வந்து இப்போ ஷோ ஆகாது. ஸோ அப்படியே அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ நான் அந்த இடத்துல வந்து செட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கரெக்டாக கீழே வந்து அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கு. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மை லைஃப்ன்ற பிஎன்ஜி லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி லெஃப்ட் சைடு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு தேவையான இடத்துல கூட நீங்கள் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. அந்த பிக்கோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் மை ரூல்ஸ்ன்ற டெக்ஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருப்பேன் பிஎன்ஜா. ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி ரைட் சைடு வந்து இதை வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ ரைட் சைடு செட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபயர் எஃபெக்ட்ஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே ப்ளே ஆகும். இப்போ வந்து நம்ம பார்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பார்டர் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் வீடியோ எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ சாங் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோவிலே இருக்கும். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லை உங்களுக்கு வேறு ஆடியோஸ் தேவைன்னா நீங்கள் அந்த லிரிக்ஸ் கூட ஆட் பண்ணாமல் வேறு உங்களுக்கு ஓனாக கூட வேறு ஆடியோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுதுன்னு ஒரு டைம் ப்ளே பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராகவே மாஸாக இருக்கும். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு மாஸாகவே ரொம்ப ஃபயர் எஃபெக்டோட பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டிலேருந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும். அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்னஸாக இருக்கும். இப்போ வீடியோவை சேவ் பண்ணிவிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும்.